சினிமா உலகில் 100 கோடி வசூல் என்பதுதான் சில வருடங்களுக்கு முன்பு வரை ஒரு டார்கெட்டாக இருந்தது. அது இப்போது 1000 கோடி வசூல் என மாறிவிட்டது. பாகுபலி 2, டங்கல், கேஜிஎஃப் 2, ஆர்ஆர்ஆர் ஆகிய படங்கள் அப்படி 1000 கோடி வசூலித்ததே அதற்கு காரணம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் இன்னும் 600 கோடி வசூலை தாண்ட முடியாமல் உள்ளது. அப்படி 600 கோடி வசூலை கடந்த படமாக 5 வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த 2.0 படம் முதல் சாதனையை படைத்தது. கடந்த வருடம் வெளிவந்த பொன்னியின் செல்வன் 1500 கோடி வசூலையும் விக்ரம் படம் 400 கோடி வசூலையும் கடந்தது. 300 கோடி வசூலை கடந்த படங்களாக பிகில், வாரிசு ஆகிய படங்கள் உள்ளன. பொன்னியின் செல்வன் 2 படமும் தற்போது 300 கோடி வசூலை கடந்த படங்களின் பட்டியலில் இணைந்துள்ளது. இவற்றில் சில படங்களின் வசூல்தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டவை, சில பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டார தகவல் மட்டுமே. பொன்னியின் செல்வன் 2 கடந்த வருடம் வெளிவந்த முதல் பாகத்தின் வசூலான 500 கோடியை கடக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.